நாம் தமிழர் பற்றி அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க? ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி 2024 மக்களவை தேர்தலில் 20 விழுக்காடை தொடும். இவரது தேர்தல் கணிப்புகள் இதுவரை 99 விழுக்காடு சரியாகவே இருந்திருக்கிறது. எஸ்பி லக்ஷ்மணன் என்கிற ஊடகவியலாளர் சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே எதிரி சீமான் தான், நாம் தமிழர் வளர்ச்சியை தடுக்க யாராலும் முடியாது. பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, சீமானின் நேர்மை அறம் போற்றப்பட வேண்டியது, அவரை எதிர்க்க கீழ்த்தரமான அரசியலை பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்து வருகிறது. பத்திரிகையாளர் ஐயநாதன் சொல்கிறார், நாம் தமிழர் போன்று சிறந்த கொள்கையுடைய கட்சியை உலகிலேயே எங்கும் காணவே முடியாது, காட்டவே முடியாது, என் ஓட்டு சீமானுக்கு தான், நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி தடுக்கவே முடியாது என்று சொன்னது பத்திரிகையாளர் ஐயநாதன். ரங்கராஜ் பாண்டே என்கிற ஊடகவியலாளர் சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி வருகின்ற மக்களவை தேர்தலில் 17 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வாங்கினாலே 2024 சீமான் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இது ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு. அரசியல் விமர்சகர் என்கிற பெயர் தாங்கி ஊடகங்களில் வளம் வருகின்ற காமாட்சி நாயுடு இவர் சொல்றார், இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு 2 இடத்திற்கு நாம் தமிழர் முன்னேறும். இதைவிட பெரிய ஹைலைட் என்னன்னா, இதுவரைக்கும் இவங்க பேசவே மாட்டாங்க, பேசினா எதிர்த்து தான் பேசுவாங்க. ஷியாம் பிஸ்மி இந்த ரெண்டு ஊடகவியலாளர் சொல்றாங்க, இந்த 2024 மக்களவை தேர்தலில் 8 எம்பி சீட்டை நாம் தமிழர் கட்சி தட்டி பறிக்கும்னு சொல்றாங்க. சார், இதெல்லாம் பத்திரிகையில அன்றாடம் நான் ஃபாலோ பண்ணுங்க பின்பற்றின செய்திகள் இருந்து சில தரவுகளை நான் தட்டச்சு செய்திருந்தேன். அதிகாலை 2:30 இருக்கும், அது எப்படியோ ஒரு தூக்கம் என்னை கலைச்சிருச்சு. அந்த தூக்கம் கலைந்ததுக்கு ஒரு காரணம், அக்கா காளியம்மாளுடைய வெற்றியை அங்கே இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கக்கூடிய மையத்தில் இருந்து அறிவிக்கிறாங்க. அப்புறம் தூக்கம் வருமா? வரல. என்னுடைய கையில் இருக்கக்கூடிய விவிலியத்தை பைபிள்னு சொல்லுவாங்க, இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய சில வசனங்களை அடுத்தடுத்து பிரட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதுல ஒரு 35 மேற்பட்ட விவிலிய வாசகங்கள் என்னுடைய பார்வைக்கு வருது. அதுல ஒரு 7-8 மட்டும் நான் உங்களுடைய பார்வைக்கு வச்சுட்டு இந்த மேடையை விட்டு நான் இறங்கிறேன். 1 யோவான் 8:42 என்ன சொல்லுதுன்னா, இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா, இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. இதற்கு இணையா இங்க அண்ணன் சீமானையும் ஊடகம் மட்டும் இல்ல எல்லாரும் பேசுகிறேன், தெரியாதா இன்னார்தானயா, ரொம்ப சீப்பா இடம் போடுறது. எப்படி இயேசு கிறிஸ்துவ அன்றைக்கு பொதுமக்களும் வெகு மக்களும் இடம் போட்டாங்களோ, இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தவங்கப்பா, என்னப்பா தேவகுமாரன் சொல்றாங்க. ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த உயிர்ப்பின் வலிமை யாருக்கும் தெரியல. 2021 ஆண்டுகளுக்கு முன்பதாக 850 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த பூமி பந்துல சுமார் 600 கோடி மக்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு காலத்துல இவனுடைய தாயும் தகப்பன் இந்த ஊருக்காரங்க தானப்பா அப்படின்னு. அந்த வகையில ஒரு எளிய குடும்ப பின்னணியை சேர்ந்த அண்ணன் சீமான், எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, பணப்பழம் பலம் கிடையாது, சாதியிலையும் சரி மக்களையும் சரி எந்த வகையிலையும் சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு இல்லாத அண்ணன் சீமான் இந்த இடத்துக்கு வந்திருப்பது மிகச் சரியான ஒரு ஒன்று. யோவான் 16:8, அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். இது இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற தூய ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இன்னைக்கு அண்ணன் சீமானோ வாக்குக்கு பணம் கொடுக்கிறது பாவம், அது தப்பு சுட்டிக்கிட்டார். முழுக்க முழுக்க நான் வந்து சாட்சி சொல்லுவேன், அண்ணன் சீமானுக்குள் இருக்கிறது நான் இன்றும் நான் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஈசன் அவருடைய ஆவிதான் அவர்களை இருந்து அவரை வழிநடத்துகிறது. அடுத்து யோவான் 12:19,
இயேசு இந்த அரும் அடையாளத்தை செய்தார் என்று கேள்விப்பட்டதால் மக்கள் திரளாய் அவரை எதிர்கொண்டு சென்றார்கள். இதை கண்ட பரிசேயர், பார்த்தீர்களா, நம் திட்டம் எதுவும் பயனளிக்கவில்லை, உலகமே அவன் பின்னே போய்விட்டது என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இது பைபிள் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான், எப்படி 30 லட்சம் அப்படின்னு உலகமே அவன் பின்னாடி போய்கிட்டு ரத்தங்களே உள்ள பின்னாடி போய்கிட்டு இருக்கு சொல்றாங்களா. அண்ணன் சீமானுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே ஆவி இந்த இனத்தின் விடுதலைக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மத்தேயு 7:7, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எங்க அண்ணன் சீமான் அதான் சொல்றாரு. அப்பா எனக்கு ஓட்டு போடுற போல, ஒரு துணி கடைக்கு ஏறுங்கன்னா எந்த துணி நல்லதுன்னு தேடுறீல, போய் தேடு. அண்ணனும் சொல்றாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு. விவிலியத்தின் வாசகத்தின் அடிப்படையில அண்ணன் சீமானுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ஆவி இருந்து இந்த இனத்தை விடுதலை செய்வதற்கு அவரை இயக்கிக்கிட்டு இருக்கிறேன். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மத்தேயு 14:24 இந்த ஒரு வாசகம். அண்ணன் சீமான் சொல்றது இதுதான், எனக்கு என் மேல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பலியாடாக போக்காடாக இந்த இனத்தை எப்படியாவது மீட்டு தான் சாவேன் அப்படின்னு சூழல் முடிவு தெரிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எப்படி ஒரு சிலுவை அவர் தூக்கிட்டு சுமந்தாரோ, இந்த இனத்தின் கடமையவும் அவர் ஒரு சிலுவையாக நினைத்து தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். நான் உறுதியாக சொல்லுவேன், இனம் விடுதலை அடைவதற்கான காலமும் களமும் நம் முன்னால் இருக்கிறது. அதை இந்த 2024 மக்களவை தேர்தல் சொல்லும். பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தார். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன, நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே. யோவான் 18:20. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ தமிழ் தேசியத்தை பேசுகிற பிள்ளைங்க ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, எதிரிகள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க. நேற்றைய தினம் அண்ணனை நான் சந்திக்கிறதா இருந்தது திருவொற்றியூர்ல. சுமார் 500 போதகர்கள் என்னைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. நேத்து ரெட்டில்ஸ் மீஞ்சூர் இடையில ஒரு பெரிய மண்டபத்தில் 500 போதகர்களும் அண்ணன் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 500 பாஸ்டர், ஒரு பாஸ்டருக்கு கீழே ஒரு சர்ச் பிரீஸ்டருக்கு கீழே ஒரு 100 காங்கிரிகேஷன் வச்சுக்கலாம், சுமார் கணக்கு பண்ணிக்கங்க. அதனால நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை குவிக்க போகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தங்கச்சி அப்சியா பர்வீன் நஸ்ரி, நிறைய படிச்சிருக்கீங்க மக்கள், என்ன உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இரவு எல்லா வன்மத்தையும் கலப்பேன். மாஷா அல்லாஹ். நாம் தமிழர்